பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை நிறைவு செய்திகளாக பார்க்கலாம். தூத்துக்குடியில் மாவட்ட தொழில் மையம் மாவட்ட சிறு தொழில் சங்கம் சார்பில் சிறப்பு தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கொரோனா பரவலை தடுக்க எடுக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடியில் உள்ள தொழிற்சாலைகளில் பணியாற்றும் பணியாளர்கள் அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி செலுத்துவதற்காக தூத்துக்குடி மாவட்ட தொழில் மையம் தூத்துக்குடி மாவட்ட சிறு தொழில் சங்கம் இணைந்து சிறப்பு தடுப்பூசி முகாம் தூத்துக்குடி மாவட்ட சிறு தொழில் சங்க அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் செந்தில்ராஜ் தலைமையில் மாவட்டத்திற்கான சிறப்பு கண்காணிப்பு அதிகாரி குமார் ஜெயின் தொடங்கி வைத்தார். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பலனடைந்தனர். மதுரை சோழவந்தான் அருகே இறுதி சடங்கு ஊர்வலத்தில் டிப்பர் லாரி புகுந்து விபத்தில் இரண்டு பெண்கள் உயிரிழந்தனர். சோழவந்தான் அருகே திருவேடம் கிராமத்தில் இறுதி சடங்கு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெண்கள் அருகில் உள்ள வைகை ஆற்றில் தண்ணீர் எடுக்க சாலையோரம் நடந்து சென்றனர். அப்போது அதிவேகமாக வந்த டிப்பர் லாரி ஒன்று இறுதி சடங்கு ஊர்வலத்தில் புகுந்தது. இதில் திருவேடகம் கிராமத்தைச் சேர்ந்த பொன்மலர் மற்றும் திருப்பரங்குன்றத்தைச் சேர்ந்த ராணி ஆகிய இருவரும் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த லட்சுமி என்பவர் மதுரை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். இச்சம்பவத்தில் விபத்துக்கு உள்ளான லாரியை கைப்பற்றிய போலீசார் குடிபோதையில் லாரியை ஓட்டி வந்த ஓட்டுநர் செல்வத்தை கைது செய்தனர். மேலும் இதுகுறித்து சோழவந்தான் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்டம் வால்பாறை புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள பாலம் ஆட்டுக்கொட்டாயாக மாறியுள்ளதாக பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். வால்பாறை புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ளது நல்ல காத்து பாலம். இந்த பாலத்தின் வழியாக சிங்கோனா முடிஸ் உட்பட பல்வேறு தேயிலை தோட்டங்களுக்கு ஏராளமான வாகனங்கள் மக்கள் சென்று வருகின்றனர். இந்நிலையில் பாலத்தில் வளர்ப்பு மாடுகள் இரவில் ஏராளமாக தங்குகின்றன. நிரந்தர மாட்டுக் கொட்டாயாக மாறிவிட்டன. மாடுகளின் கழிவுகள் பாலம் மட்டுமின்றி அந்த பகுதி முழுவதும் சிதறி கிடக்கின்றன. இதன் காரணமாக அந்த பகுதியை கடந்து செல்பவர்கள் மிகுந்த ஆபத்துக்கு உள்ளாகின்றனர். மேலும் துர்நாற்றம் வீசுகின்றது. இதனால் அங்கு வசிக்கும் பொதுமக்கள் பெரும் துயரத்திற்கு ஆளாகியுள்ளனர். எனவே உடனடியாக நகராட்சி நிர்வாகம் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மல்லூர்பேட்டையில் இயங்கி வரும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் செவிலியர் உட்பட இரண்டு பேருக்கு கொரோனா உறுதியானதால் ஆரம்ப சுகாதார நிலையம் மூடப்பட்டுள்ளது. மல்லூர்பேட்டையில் இயங்கி வரும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சுமார் 20க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் மருத்துவர் செவிலியர் லேப் டெக்னீஷியன் ஆகியோருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது தெரியவந்தது. அதனை அடுத்து அதில் பணிபுரியும் அனைவருக்கும் கொரோனா டெஸ்ட் எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மருத்துவமனையை கிருமி நாசினி கொண்டு சுத்தப்படுத்த வேண்டியுள்ளதால் மறு உத்தரவு வரும் வரை ஆரம்ப சுகாதார நிலையம் மூடப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் யானைக்கு பல்வலி காரணமாக உணவு உண்ண முடியாமல் தவித்து வருகிறது. பேரூர் பட்டீஸ்வரர் திருக்கோவிலில் உள்ள வளர்ப்பு யானையான கல்யாணிக்கு கடந்த ஒரு வாரமாக சரிவர உணவு உட்கொள்ள முடியாமல் தவித்து வந்தது. இதுகுறித்து யானை பாகன் ரவி கோவில் நிர்வாகத்திடம் கூறியுள்ளார். இது தொடர்பாக ஓய்வு பெற்ற கால்நடை மருத்துவர் மனோகரன் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு யானையை பரிசோதனை செய்துள்ளார். யானைக்கு பல்வலி இருப்பதாக தெரிவித்து யானைக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருகிறது. சோளம் கரும்பு போன்ற உணவுகளை தவிர்த்து எளிதில் உண்ணக்கூடிய பழங்கள் போன்றவை கொடுக்கப்பட்டு வருகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் பேரூராட்சி பகுதிகளில் கொரோனா பரவல் காரணமாக ராட்சத இயந்திரம் மூலம் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் பேரூராட்சி பகுதியில் கொரோனா நோய் தொற்று நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. இந்நிலையில் சோழிங்கர் பேரூராட்சி மூலம் ராட்சத இயந்திரங்களை கொண்டு பேரூராட்சி அலுவலகம், பசார் தெரு, திருத்தணி சாலை, லட்சுமி நரசிம்மசாமி திருக்கோவில், காந்தி சாலை, அண்ணா சாலை, பேருந்து நிலையம், கருமாரியம்மன் கூட்டுசாலை ஆகிய பகுதிகளில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. மேலும் பொதுமக்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும், சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் தனியார் ஸ்கேன் சென்டரில் குவியும் நோயாளிகளால் நோய் தொற்று ஏற்படுவதாக கூறி ஸ்கேன் சென்டரை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆத்தூர் உடையார்பாளையம் கோரி தெருவில் தனியார் ஸ்கேன் சென்டர் அமைந்துள்ளது. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் நுரையீரலில் உள்ள தொற்றின் தன்மையை கண்டறிய ஸ்கேன் சென்டரில் குவிந்து வருகின்றனர். இந்நிலையில் தனியார் ஸ்கேன் சென்டர் கொரோனா விதிகளை கடைபிடிக்காமல் செயல்படுவதால் நோய் தொற்று பரவுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். தொடர்ந்து தனியார் ஸ்கேன் சென்டருக்கு நுழைய முடியாதபடி தடுப்புகள் அமைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த ஆத்தூர் நகர போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து
பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். சங்கரன் கோவிலில் கொரோனா ஊரடங்கு உத்தரவை மீறி செயல்பட்டு வந்த கடைக்கு நகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் பகுதிகளில் கொரோனா ஊரடங்கு விதிமுறைகளை பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் முறையாக பின்பற்றி வருகிறார்களா என மாவட்ட ஆட்சியர் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். அப்போது கோவில் வாசலில் உள்ள இனிப்பு கடை முன்பு 12 மணிக்கு மேல் கூட்டமாக டீ குடித்தும் பொருட்கள் வாங்கியும் சென்றதை கண்ட மாவட்ட ஆட்சியர் சமீரன் நகராட்சி அதிகாரிகள் உடனே கடைக்கு சீல் வைக்குமாறு உத்தரவிட்டார். அதன் பேரில் நகராட்சி அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட கடைக்கு சீல் வைத்தனர். கொரோனா நிவாரண நிதிக்காக பனிமலர் கல்விக் குழுமத்தின் வேந்தர் சின்னத்துறை 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சரிடம் வழங்கினார். கொரோனா நோய் தொற்று பரவி வரும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தன்னார்வலர்கள் தங்களால் முடிந்த நிதியுதவி செய்ய முன்வர வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து பூந்தமல்லி அடுத்த நசரத்பேட்டையில் இயங்கி வரும் பனிமலர் கல்விக் குழுமத்தின் வேந்தர் டாக்டர் சின்னதுரை கொரோனா நிதியாக 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் வழங்கினார். கொரோனா ஊரடங்கை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு தேவையில்லாமல் சுற்றித் திரியும் வாகன ஓட்டிகளை எச்சரித்தும் அனுப்பினர். தமிழக அரசு விதித்துள்ள கொரோனா ஊரடங்கை முன்னிட்டு அத்தியாவசிய பொருட்களுக்காக மட்டும் மளிகை கடைகள், காய்கறி கடைகள், பால் நிலையங்கள் மட்டும் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி, மீஞ்சூர், காட்டூர் உள்ளிட்ட காவல்துறை எல்லைகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது தேவையில்லாமல் திரியும் வாகன ஓட்டிகளை எச்சரித்து அனுப்பியும் வைத்தனா்.